அதாவது நிறைய பெண்களுக்கு வந்து மேகம் போகக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் சரி, அதாவது வந்து நடுத்தர வயதுள்ள பெண்களும் சரி, திருமணம் ஆன பெண்களும் சரி, இவங்களுக்கு வந்து அதிகமாக மேகம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகிறது. அந்த மேகம் போகிறதுனால உடம்பு வந்து உரிக்கிறோம், ஒரு வகையான நாற்றமும் உடம்பில் வர ஆரம்பிச்சிடும். அது போக என்னென்னா உடம்பில் உப்பு பூக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அவங்க நம்மளுடைய பெரியோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம் பூ அதோடைய மருத்துவ குணத்தை வந்து லேசாக நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஆவாரம் பூ வந்து பிறமேக நீர் அப்படிங்கிறது தான் அந்த மேக சம்மந்தப்பட்ட நோய். இது வந்து நோய்ங்கிறத விட அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட்னு தான் சொல்லணும். அப்புறம் வறட்சி, உடம்பில் பூத்த உப்புமா, அதாவது வந்து ட்ரெஸ்ஸில் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வந்த பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக உப்பு பூத்து போய் இருக்கும். இப்படி உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு வரும். அப்புறம் வந்து உடம்பில் கற்றாழை நாற்றம் வரும். இந்த ஒரு மாதிரி ஒரு வாடை அடிக்கும், அவங்களுக்கு வேர்வை வாடை அடிக்கும், அது கற்றாழை நாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த நாற்றம் அந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஆவாரம் பூவை பாலில் நல்லா போ, நல்லா நிழலில் உறுத்தி வளர்த்திக்கிங்க. ஆவாரம் பூவை நல்லா வளர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. இது வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கிடலாம். பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆவாரம் பூவை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துட்டோம் குழந்தைங்களுக்கு, சீனி சேர்த்து, அதாவது வந்து நம்ம டீ குடிக்கலாம் இதை கொடுக்கலாம், ஏன்னா அது தோற்பாக தான் இருக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரத்த மூத்திரம் பெரும்பாடு உட்காங்கை தாகம் இவைகள் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனல்குள்ள போகும், ஹோம்ல இருக்கும். வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருக்கோம்.